வணக்கம் நம்மளுடைய இந்து மத புராணங்களின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா விரத முறைகள் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வகையான விரத முறைகள் இருக்கின்றன அந்த இருபத்தி ஏழு வகையான விரத முறைகளையும் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்த ஞானிகள் முனிவர்கள்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் கடைபிடிச்சிருக்கிறாங்க நம்ம இப்போ இந்த கலியுகத்தில் மக்களாகிய நம்ம வந்து எந்த வகையான விரத முறையை கடைபிடிக்கிறோம் நீங்கள் எதை கடைபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அந்த இருபத்தி ஏழு வகையான விரத முறைகள் பார்த்திங்கன்னா முதலாவதாக உமிழ் நீர் அதாவது நம்ம எச்சின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த எச்சியை கூட விழுங்காமல் இருக்கக்கூடியது இதெல்லாம் யோகிகள் மட்டுமே கடைபிடிப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா தேன் அல்லது இளநீர் இந்த ரெண்டில் எதையாவது ஒன்றை மட்டும் குடிச்சிக்கிட்டு உபவாசம் இருத்தல் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா பசும்பாலை மட்டும் குடித்து உபவாசம் இருத்தல் நான்காவதாக பார்த்தீங்கன்னா எந்த உணவும் இல்லாமல் சாப்பாடு எதுவுமே எடுக்காமல் பன்னிரெண்டு நாட்கள் வெறும் பச்சை தண்ணியை மட்டும் குடித்து உபவாசம் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஐந்தாவதாக பார்த்திங்கன்னா காலை நேரம் மட்டும் அதாவது காலையிலே சாப்பாடு அல்லது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு விரதம் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஆறாவதாக பார்த்தீங்கன்னா பகல் நேர உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளுதல் இது வந்து தசராவில் நிறைய பேர் கடைபிடிக்கக்கூடியது ஏழாவதாக பார்த்தீங்கன்னா இரவு நேர உணவை மட்டும் சாப்பிட்டு உபவாசம் இருத்தல் எட்டாவதாக பார்த்தீங்கன்னா மூன்று நாட்கள் தொடர்ந்து காலை நேர உணவை மட்டும் சாப்பிட்றது காலைல மட்டும் சாப்பிடுவாங்க இது ஒரு வகையான வகை ஒன்பதாவதாக பார்த்தீங்கன்னா மூன்று நாட்கள் தொடர்ந்து மதிய நேரம் சாப்பிட்றது பத்தாவதாக பார்த்தீங்கன்னா மூன்று நாட்கள் தொடர்ந்து இரவு நேர உணவை மட்டும் சாப்பிடுதல் பதினொன்றாவதாக பார்த்தீங்கன்னா கடுமையான விரதங்களுக்கு இருபத்தி ஒரு நாட்கள் வெறும் பசும்பாலை மட்டும் அருந்தி உபவாசம் இருத்தல் இருபத்தி ஒரு நாட்களும் வெறும் பசும்பாலு தான் பன்னிரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மூன்று நாட்கள் பகல் ஒரு வேளை மூன்று கைப்பிடி அதாவது ஒரு வேளை உணவை கூட முழுமையாக சாப்பிட மாட்டாங்க மூணு கைப்பிடி சாப்பாடு சாப்பிட்றது பதிமுனா பார்த்திங்கன்னா இரவு மட்டும் மூன்று கைப்பிடி அளவு உணவு சாப்பிடுதல் பதினாலாவது வகை வந்து ஒரு நாள் பகல் நேரத்தில் சுத்தமான எள்ளு புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாட்டுகளுக்கெல்லாம் போடுவாங்க அந்த எள்ளு புண்ணாக்கை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு வகை பதினஞ்சாவதான வகை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ராத்திரி பசும்பாலை மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கக்கூடிய ஒரு நிலை பதினாறாவதாக பார்த்திங்கன்னா ஒரு நாள் மோர் மட்டும் தான் குடிப்பாங்க அந்த நாளில் மோரை மட்டும் குடிச்சிக்கிட்டு விரதம் இருக்கக்கூடிய ஒரு வகையான நிலை பதினேழாவதாக பார்த்திங்கன்னா ஒரு நாள் முழுக்க வெறும் பச்சை தண்ணியை மட்டுமே குடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வகையான விரத முறை பதினெட்டாவதாக பார்த்திங்கன்னா ஒரு நாள் முழுவதும் பொறி மாவு புழுங்கலரிசியை அரிசியை நல்லா வறுத்து அதை பொடி பண்ணி நெய் தேங்காய் சர்க்கரை இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுருப்பாங்க இல்லையா அதை மட்டும் சாப்பிட்டு உபவாசம் இருக்கக்கூடிய ஒரு நிலை பத்தொன்பதாவதா பார்த்தீங்கன்னா நாள் முழுக்க தினை மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தினை மாவை மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருத்தல் இருபதாவதாக பார்த்தீங்கன்னா தேய்ப்பிறை அன்று ஆரம்பித்து வளர்பிறை முடிந்து திரும்ப தேய்ப்பிறை நாட்கள் வரை தினமும் ஒரு பிடி அன்னத்தை மட்டும் சாப்பிட்டு பின்னர் தினமும் ஒவ்வொரு பிடி அன்னத்தை அதிகமாக்கி கொண்டு சுக்கிலபட்சணம் முடிந்த பிறகு திரும்ப ஒவ்வொரு விடி அன்னமாக குறைப்பது இது ஒரு வகையான விரத முறை இருபத்தி ஒன்றாவதாக ஒரு நாள் முழுவதும் வில்வத்தலையையும் நீரையும் மட்டுமே அருந்தி விரதம் இருக்கக்கூடிய நிலை இருபத்தி ரெண்டு ஒரு நாள் முழுவதும் அரச இலை தளிர்களையும் நீரையும் அருந்தி உபவாசம் இருத்தல் இருபத்தி மூணாவதாக ஒரு நாள் முழுவதும் அத்தி இளந்தளிர்களையும் நீரையும் மட்டும் அருந்தி விரதம் இருத்தல் இருபத்தி நாலாவதாக பார்த்தீங்கன்னா ரெண்டு வேளை சாப்பாடு மட்டும் எடுத்துக்கிறது இருபத்தி அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பகல் வேலையில் எடுப்பாங்க மறுநாள் மதிய வேலையில் எடுப்பாங்க அதற்கும் அதற்கு மறுநாள் பார்த்திங்கன்னா ராத்திரி சாப்பாடு அதாவது ஒரு வேளை சாப்பாடாக வந்து ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றி எடுக்கக்கூடிய வகை இருபத்தி ஆறாவதாக பார்த்திங்கன்னா மாமிச உணவுகள் நம்ம இறைச்சி சிக்கன் மட்டம்லாம் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் தவிர்த்துருவாங்க மசாலாக்களை தவிர்த்து வெறும் சைவங்கள் மட்டுமே எடுத்துக்கிட்டு குறைந்தளவு அதுவும் சைவம் அப்படின்னாலும் ரொம்ப குறைவான முறையில் சாப்பிடக்கூடிய ஒரு வகை இருபத்தி ஏழாவதாக பார்த்திங்கன்னா வாழைக்காய் பூண்டு வெங்காயம் பெருங்காயம் இதையெல்லாம் சேர்க்காம சமையல் செய்து உணவை எடுத்துக்கொள்வது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் கடைபிடிக்கிறாங்க இந்த கடைசியாக சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா குஜராத் பக்கம் பெரும்பாலானவர்கள் கடைபிடிப்பாங்க நான் அங்கே வேலைக்கு போனப்போ தான் எனக்கு புரிஞ்சது என்னடா ஆயுதுன்னு பார்த்தா அந்த டைம் வந்து நவராத்திரி காலங்கள் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் விரதம் இருக்கிறார்கள் நம்ம இதில் நமக்கு எது சூட்டபுள் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் தசரா அப்படின்னாலே ஒரு நேரத்து சாப்பாட்டு விரத முறை தான் பெரும்பாலானவர்கள் அதைத்தான் கடைபிடிப்போம் நீங்களும் உங்களுக்கு எது உங்களுடைய உடல்நிலை மனநிலைக்கு எது சரியாக இருக்குமோ அதை கடைபிடிங்கள் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா